டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Hi guys, kuduthirukra question vandu, a wire of length L and cross section A is made of a material of Young's modulus Y. It is stretched by an amount of X. What is the work done? So inga enna sollirukanga, length wire oda length vandu L nu solltanga, cross section vandu A nu solltanga, made of a material Young's modulus vandu Y nu solltanga and stretched by an amount of X nu sollirukanga. So idhila endu nammala enna kandupidikka sollirukanga na work done evlo appdin solli kandupidikka sollirukanga. ஸோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு சில மாடுலேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, யங்ஸ் மாடுலஸ் வந்து வைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ் வை அப்படின்னு பார்த்தா, ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம்னா, யங்ஸ் மாடுலஸை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொல்லலாம்னா, வை இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கண்டா, இதை வச்சு நம்ம இன்னொன்று இதை வச்சு என்ன சொல்லலாம்டா, ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினில் என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்களோ அது டிவைடட் பை த டோட்டல் லென்த். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் லென்த் வந்து எல். ஸோ இது ரெண்டு வேல்யூஸும் வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்டா, பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த வயர். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி இன் ஸ்டோர்ட் இன் வயர். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் வயர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் வயர்ண்டா, ஹாஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் தான் வந்து இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த வயர். ஸோ ஹாஃப் இன்ட்டு, ஸோ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸுண்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை வச்சு வை இன்ட்டு ஸ்ட்ரெயின் எழுதிக்கலாம். ஸோ வை இன்ட்டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். ஸோ தட் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு, ஸோ வை இன்ட்டு ஸ்ட்ரெயின் வந்து ரெண்டு தடவை இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயினோட ஃபார்ம்ல வந்து இங்கே எக்ஸ் பை எல்னு சொல்லி நம்ம கொஷன் வச்சு சொல்லிடலாம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து இப்போ வால்யூமுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிராஸ் செக்ஷன் இன்ட்டு, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷன் ஏ இன்ட்டு லென்த். ஸோ கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லென்த் தான் வந்து இங்கே வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஏ இன்ட்டு எல்லன்னு எழுதிடலாம் வால்யூம் பிளேஸில். ஸோ தட் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஹாஃப் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு எல்லாக கிடைக்கிது. ஸோ எல் எல் கேன்சல் ஆயிடுச்சுண்டா. ஸோ தட் ஈக்குவல் டு ஃபைனலாக ஹாஃப் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஏ பை எல்லாக கிடைக்கிது. ஸோ ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குண்டா, ஹாஃப் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஏ பை எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.